இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இது என்ன அப்படின்னா, தொண்டையில் கேன்சருங்கிறது முட்டு நோய், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது தொண்டையில் விழுங்க முடியல, இருமல் இருக்குது, மூச்சு விட முடியல, இருமல் ரத்தம் வருது, அது மாதிரி சிம்டம்லாம் இருந்ததுன்னா தொண்டை கேன்சர் இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நம்ம போய் டாக்டர் பார்ப்போம். தொண்டையில் ரத்தம் வர்றதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம், ஆனால் இந்த கேன்சர் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடியது. அதனால் பேஷண்ட்டோட சிம்டம் ரொம்ப அதிகமாகி பேஷண்ட் கொஞ்ச நாளில் இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தொண்டையிலேயே ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த காற்று மூச்சு விடுற சம்மந்தமானது, மேலே குரல் வழியில் ஆரம்பித்தோம், தட் இஸ் வாய்ஸ் பாக்ஸில் ஆரம்பித்து அப்புறம் ட்ரிக்கியா அல்லது விண்ட் பைப்புன்னு பேர், காற்று குழாய், அப்புறம் லங் போகுது. அனுத பாகம் வந்து மேலே லேரிங்ஸ்னு பேர், ஹைப்போ பேரிங்ஸ்னு பேர், ஹைப்போ பேரிங்ஸ்லேருந்து இந்த இசாபகஸ் ஃபுட் பைப் இல்லாத இசாபகன்னு சொல்லணுமே, உணவு குழல், உணவு குழாய் வழியாக சமக்கு போகுது. இந்த ஜங்ஷனில், அதாவது அந்த உணவு குழாய் ஆரம்பிக்கிற இடத்துல வர கேன்சர் ரொம்ப ரொம்ப கூடியது. பிகாஸ் அது ஒரு சைலண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஏன் சைலண்ட் ஏரியா அப்படின்னா, அது வந்து ரொம்ப அகலமாக இருக்குது, நமக்கு வேண்டியது வந்து ஒரு நேரோ பேசேஜ் தான் வேண்டியிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதில் வர்ற கேன்சர் வந்து ரொம்ப நாளைக்கு ஒன்றும் பெரிய சிம்டம் இருக்காது, கேன்சர் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பேஷண்ட் ஒன்று அதை பற்றி உரி பண்ணவே மாட்டான், தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஸோ நாள் ஆகி எப்போ வந்து இந்த கேன்சர் முக்கால்வாசி த்ரோட்டை அடைக்குதோ அப்போ தான் இந்த மூச்சு விழுங்குறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட வருவாங்க. அப்போது வந்து எப்போ தொண்டையில் விழுங்க முடியல, கொஞ்ச நாள் போனால் விழுங்கினா வலிக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்பிட் பண்ணால் ப்ளட் இருக்குது, அதில் கொஞ்சம் ப்ளட் இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது அந்த தொண்டையில் இருக்கிறது வந்து காத்து இது உணவு இது வாய்ஸ் பாக்ஸ் பேச்சு குழல் அதை அடிக்கிறதுனால குரல் மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த லேரிங்ஸ் அந்த வாய்ஸ் பாக்ஸை அடிக்கிறதுனால மூச்சு விட முடியல. முதல்ல கொஞ்சமாக மூச்சு விட இருக்கும், குரல் வாய்ஸ் மாறும். இன்னும் போக போக போனால் கம்ப்ளீட்டாக மூச்சே விட முடியாது. திடீர்னு வருவாங்க ஸ்ட்ரைடர் அப்படின்ட்டு, இந்த ஆஸ்மாவில் வர மாதிரி பேச்சு வந்து மாறி இருக்கும், அதே சமயத்தில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ ஏதோ சில சமயத்துலலாம் இந்த ஸ்ட்ரைடருங்கிறது வந்துன்னா, அப்போ வந்து நாங்கள் ஒரு தொண்டையில் இங்கே கழுத்தில் ட்ரிகியோஸ்மின் ஓப்பன் பண்ண ஓட்டை போட்டு தான் பேஷண்ட் மூச்சு விட முடியும். இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, கரண்ட் கொடுக்கலாம், கீமோதெரப்பி கொடுக்கலாம். இப்போல்லாம் இந்த காலத்தில் வந்து ரேடியோதெரப்பி அண்ட் கீமோதெரப்பி ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நான் பேசுகிறது 22 இயர்ஸுக்கும் என்னோடய ட்ரைனிங் எல்லாம் இன்னும் 30 இயர்ஸ் அது அந்த மாதிரி டைமில். அப்போது வந்து மோஸ்ட்லி தேட் இட்ஸ் ஒன்லி ரேடியோதெரப்பி கீமோதெரப்பி கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் லேட்டாக வந்தால் ரேடியோதெரப்பியோ கீமோதெரப்பியோ ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. அந்த கேஸில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணும்போது குரல் வழியில் இருக்கிற குரல் வழியும் இந்த த்ரோட் பகுதியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கேன்சர் எடுக்கும்போது கேன்சர் கூட இந்த குரல் வழியும் சேர்த்து எடுக்கணும். இந்த குரல் வழி இல்லை, அந்த மேல் பகுதி உணவு குழாயோட மேல் பகுதி இல்லை, அப்போ பெரிய கேப் இருக்குது. டங்கில் இந்த நாக்கிலிருந்து இந்த கீழே இருக்க உணவு குழாய் வழியே வரைக்கும் பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து நம்ம அடித்த தான் அவனால் நார்மலாக சாப்பிட முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உணவு குழாயை மேலே இழுத்து தைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல. ஏன்னா உணவு குழாய்க்கு ரத்த குழாய் வந்து சிறு சிறு குழாயாக வர்றதுனால அது ஒரு 1.5 இன்ச் மொபிலைஸ் பண்ணாவே அது உயிர் வாழாது, தட் இஸ் கெட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படி யோசனை பண்ணால், வயிற்று ஓப்பன் பண்ணி வயிற்றை மொபிலைஸ் பண்ணி
மொபிலைசேஷன் நல்லா அந்த அடைப்பெல்லாம் எடுத்துட்டு ஸ்டமக்கை வந்து மேலே கழுத்துக்கு கொண்டு வந்து ஸ்டமக்கில் புதுசாக அந்த இசாஃபகஸ்ங்கிறத ஃபுட் பைப்பை எடுத்துட்டு ஸ்டமக்கில் ஃபண்டஸுங்கிற இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து த்ரோட்டுக்கு அல்லது டங் பேஸுக்கு தைச்சிடுறோம். ஸோ பேஷண்ட் சாப்பிட்டா சாப்பாடு நேராக வாய் அண்ட் தென் நேராக ஸ்டமக்கு போயிடுது, ஃபுட் பைப் இல்லை. ஸோ ஃபுட் பைப் இல்லாமல் உணவு குழாயிலேயே உணவு குழாயும் இல்லை, பேஷண்ட் இஸ் ஏபிள் டு ஈட். பட் அப்போ வந்து வாய்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டதுனால எப்படி பேசுவாங்க? பேசுகிறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு காற்று குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் ஒரு புது ஓட்டை போட்டுருவோம், அது பேர் ஒரு ஃபிஷ்லெஸ் ஓப்பனிங். ஸோ அண்ட் பேஷண்ட் வந்து அந்த ட்ரிக்கியாக வந்து ப்ராட் அவுட் அண்டு வெளியே வந்து சூச்சர் பண்ணுறோம். ஸோ தேர் இஸ் அன் ஓப்பனிங் த்ரூ விச் பேஷண்ட் இஸ் ப்ரீத்திங் அண்ட் வென் ஆஃப்டர் அந்த இது கம்யூனிகேஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட் இதை அடிச்சுட்டு மூச்சு விட்டால் பேசினார்னா லங்கிலிருந்து வர நுரையிலிருந்து வர காற்று காற்று குழாய் வழியாக வந்து அந்த சின்ன ஓட்டை வழியாக வாய்க்கு சமக்கு போகுது, அங்கே வந்து ஒரு வாய்ஸ் உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால் பேஷண்ட் நல்ல வாயால் பேசுகிறாரு, வாயால் சாப்பிட்றாரு, வயிற்றால் பேசுகிறதும் நார்மலாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஆப்ரேட் பண்ண அப்புறம் கூட பேஷண்ட் சாப்பிட முடியுது, பேச முடியுது, நார்மல் கண்டிஷன் அண்ட் தி கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆச்சுன்னு சொல்லலாம். நார்மலாக இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க 50% ரெண்டில் ஒரு பேஷண்ட்டு ஒரு வருஷத்தில் செத்து போயிடுறாங்க. பிறகு இந்த பேஷண்ட் வந்து நார்மலாக ஈவன் ஏர்லியாக வந்திருந்தால் கூட ஆக்சிடெண்ட்லாம் கண்டுபிடிச்சி ஏர்லியாக வந்தால் கூட இந்த ஆப்ரேட் பண்ணணும்னா அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு 50% ஆஃப் தி பேஷண்ட் டை வித் இன் அ இயர். பிறகு இந்த பேஷண்ட்டு இவர் எப்போ நார்மலாக இருப்போம், எப்போ நல்லா பேசுவோமோ, நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு இவர் நினச்சி கூட இருக்க மாட்டார். நல்ல வேலையாக அவர் இப்போ வந்து கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி போச்சு, நார்மலாக பேசுகிறாரு. நார்மலாக பேசுகிறாரு ஏன்னு சொல்லுன்னா அவர் வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு, ப்ரொஃபஷன் வந்து டீச்சர் அது கூட 1st to 5th standard. ஸோ அது மாதிரி சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறது டிஃபிகல்ட்டு, பட் அது பண்ணுறாரு, நல்ல சந்தோஷமாக இருக்கார், ஃபேமிலி நல்ல சேலரி வருது, குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. இது இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் வந்து எப்போ செத்து எப்போ போயிருப்பார். இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் அவர் இப்போ நல்லா இருக்கார், இன்னும் நல்ல மெனி மோர் இயர்ஸ் நல்லா ஹாப்பியாக இருப்பார். வேறு இனிமேல் கேன்சர் வர்றதுக்கோ வேறு ஏதோ ப்ராப்ளம் வர்றதுக்கோ சான்ஸ் ரொம்ப கம்மி. நமக்கு சாதாரண மனுஷனுக்கு எப்படி வருது அது மாதிரி இருந்தால் தான். தெர் இஸ் எ லிட்டில் பெயின் ஜூரிங் த ஸ்பீச், ஹீ கேன் ஸ்பீக், ஹீ கேன் டூ வாட் எவர் ஹீ லைக்ஸ். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஹீ இஸ் அசிஸ்டட் பை சம் அதர் அசிஸ்டன்ட் டு ஸ்பீக் மோர் வித் பீப்புள் த ஸ்டூடெண்ட்ஸ். அதர்வைஸ் நார்மலி ஹீ ஸ்பீக்ஸ் வெல் because he is having two engineers and he is having a normal life. என்ன சப்ஜெக்ட் இருக்கு?